வெல்கம் டு ஃபேக் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம ஃப்ளையிங் கார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பறக்கிற கார்கள்னு சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கலாம். இப்போல்லாம் அது யூஸ்க்கு வராது. ஒரு 2030 இல்லைனா 2040 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஏர் டாக்ஸிஸ், ஜெட் பேக்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கமர்ஷியலாக தான் வரல. இதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் எக்ஸ்பேங் அப்படின்ற ஒரு சைனீஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து எலக்ட்ரிக் ஃப்ளையிங் காரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு பிக் சைஸ் ட்ரோனை போல தெரியலாம். ஆனால் இதில் ரெண்டு பேர் உட்காந்து டிராவல் பண்ண முடியும். ரீசெண்டாக இந்த ஃப்ளையிங் காரை துபாயில் பப்ளிக் முன்னாடி 9 seconds டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைனீஸ் எக்ஸ்பெங் கம்பெனி இந்த ஃப்ளையிங் காரை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பேஸாக பார்க்கலாமன்னும், அண்ட் இப்போ இருக்கிறத விட ஃபியூச்சரில் நிறையவே மாடிஃபைடான வெஹிக்கிளை பார்க்கலாமன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார்ன்றதுனால கார்பன் எமிஷன் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அண்ட் இந்த கார் வந்து ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி பொல்யூஷன் ஃப்ரீயான இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கல்ல யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் எக்ஸ்பிளன் கம்பெனி என்ன கிளைம் வைக்கிறாங்கன்னா, லோ ஆல்டிடியூட் சிட்டி ஃப்ளைட்ஸ், அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் இல்லாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து இதில் ஈஸியாக பண்ணிக்க முடியுமா. அண்ட் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோட் டிராஃபிக் எதுவும் இல்லாமல் ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக மெடிசனை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளையிங் காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஃபுல்லாகவே டிஜிட்டலாக தான் இருக்கும். ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்ம போக வேண்டிய லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ பைலட் மோட் ஆர் மேனுவல் மோடில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக டிராவல் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லம்னா இது ஒரு ஏர் டாக்ஸி போல யூஸ் ஆகும். அண்ட் இந்த எக்ஸ்பெங் கார் வந்து 2024 இயர்ல அபிஷியலா இன்டர்நேஷனல் மார்க்கெட்க்கு வரும்னு சொல்றாங்க. இதோட காஸ்ட் எதுவும் இப்போதைக்கு முடிவு பண்ணல. ஆனா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னாலஜின்னு பாக்குறோமோ அவ்வளோக்கவ்வளோ நம்மளுக்கு அதுல ஆபத்தும் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளையிங் கார்ல டிராவல் பண்றதுக்கு முன்னாடி சேஃப்டி டெஸ்டிங் ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கார் வந்து ஸ்ட்ரைட்டா ரன்வேல டேக் ஆஃப் ஆகிறது கிடையாது, வெர்டிகலா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆகும். அண்ட் இந்த காருக்கு வந்து நிறைய சர்டிஃபைட் ஆன அப்புறம் தான் கமர்ஷியலா வரும்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளையிங் காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, bye from ஜீவிதா. அண்ட் ஃபைனலா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஃபேக்ட் ஸ்டோரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.